வணக்கம் फ्रेंड्स இங்க லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம கட்டஞ்சாயா பனங்கிழங்கு சாப்பிட்டுட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் போனும் பனங்கிழங்கு சுட்டிட்டு இருக்கேன் இந்த சைடு பாத்தீங்கனா பனங்கிழங்கு நான் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஹஸ்பண்ட் சுட்ட கிழங்கு தான் வேணும்னு சொல்லிட்டாரு சோ அவர்காக தான் நல்லா சுடணும் நீங்க இந்த மாதிரி ஃபுல்கா போடுற மாதிரி கம்பி இருந்துச்சுனா நீங்க அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க இல்ல डायरेक्टली நீங்க அடுப்புல சுடலாம் இந்த முனிய வெட்டிராம அப்படியே வச்சு நீங்க சுடணும் அப்போ நல்லா சுட்டு முடிச்சிரலாம் அப்போ கிழங்கு நல்லா சுட்டாச்சு இந்த சைடு கட்டஞ்சாயம் கொதிச்சிட்டு இருக்கு இது வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிருங்க நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க விடவேண்டாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடுங்க இப்போ அவ்வளவுதான் फिल्टर पड़ा कटंजाय पनंग रेडी आपटेटे नम्बर वे कमल पनंगो सत मुख्यम नासत ना कुछ लूस मोशन आरो रूट पउडर चलते कल की कुपा अरो रूट पउडर वो पनंग पउडर वेरे குழந்தைகளுக்கெல்லாம் லூஸ் மோஷன் ஆயிட்டிருக்கும்போது இந்த ஆரோ ரூட் பவுடர் வந்து தண்ணியில நல்லா கலந்து சுடு தண்ணியில நல்லா கலந்து ஊட்டி விட்டோம்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அந்த இந்த பனங்கிழங்கு பவுடர்ல அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கு பனங்கிழங்கு மட்டும் இந்த சீசன் டைம்ல தான் சாப்பிட முடியும் வேற எந்த சீசன் டைம்ல சாப்பிட முடியாது இப்போ சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம் இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இகன் குட்டிக்கு வாத்து முட்டை தான் வாங்கி வந்திருக்கோம் அவனுக்கு நான் ரொம்ப நாளாவே நாட்டுக்கோழி முட்டை தான் ஊட்டிட்டு இருந்தேன் அதுல தான் நிறைய சத்து இருக்குன்னு ஆனா நாட்டுக்கோழி முட்டையை விட வாத்து முட்டையில தான் நிறைய சத்து இருக்குன்னு சொன்னாங்க சில பேருக்கு அது வாத்து முட்டை வாய்வுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா பெருங்காயத் தூளும் பெப்பர் தூளும் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் நான் இகனுக்கு இப்ப வேக வச்சு மஞ்சள் கறி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் வெள்ளை கறி சாப்பிட ஆரம்பிக்கல இப்போ நாங்க வந்திருக்க டைம் பாத்தீங்கன்னா ஒரு 5:30 வாத்தெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு அவர் 5:30க்கு தான் கரெக்ட்டா அவங்க பட்டறைக்கு வந்துருமா அதே மாதிரி வந்து குளிச்சிட்டு தான் போவாங்களாம் அந்த வாத்து மேய்க்கிற அண்ணா சொன்னாங்க அதே மாதிரி தான் வந்ததுமே தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருச்சு இறங்கி நல்லா முங்கி முங்கி நல்லா குளிக்க ஆரம்பிச்சிருச்சு இகனுக்கு வந்து பயங்கர ஹாப்பி இந்த மாதிரிலாம் பாக்கும்போது ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்க மாதிரி தோணுது 6 நாள் வீட்ல இருப்போம் ஏதோ ஒரு நாள் தான் மத்தது சண்டே அந்த நாள் தான் ஏதோ ஃப்ரீயா ஏதோ சண்டேனாலே ஒரு ஹாப்பியா இருக்கும் அந்த டைம்ல தான் அவரும் ஃப்ரீ ஆகுவாரு இப்போ அழகா குளிச்சிட்டு மேல ஏறி போய் அந்த தலைய உணர்த்துறாங்க அவ்வளோ அழகா உணர்த்துச்சு ரொம்ப நேரம் ரசிச்சிட்டே இருந்தேன் இப்போ வாத்து முட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் வாய்க்கால் பக்கத்துல இகனை விட்டு விளையாட விட்டாச்சு ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டுட்டு இந்த மாதிரிலாம் விடும்போது அவனுக்கு எங்கே பார்த்தாலும் ஓட்டம்தான் வெளியினல் வெளியேன்னு போயிட்டாலே இகனுக்கு வந்து ஓட்டம்தான் இப்போ இகனும் அவங்க அப்பாவும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் வந்தால் இகனை கூட என்னால் சமாளிக்க முடியும் அவங்க அப்பா வந்துட்டு அவனை விட ரொம்ப விளையாண்டுருப்பாரு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 6:30 வரைக்குமே இப்படியே அந்த வாய்க்கால் பக்கத்துலேயே நடந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணோம் இகனுக்கும் பயங்கர ஹாப்பி அங்கே உள்ள மீனெல்லாம் நிறைய குட்டி குட்டி மீனாக போயிட்டு இருந்துச்சு அதை காமிச்சு குட்டி ஃபிஷ்ன்னு இங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் தான் இருக்குது எப்போதுமே தண்ணி போய்கிட்டே இருக்கும் ஜூன்லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா ஜான்வரி பிப்ரவரி வரைக்குமே போகும் அதான் சொல்லியிருக்காங்களே பொண்ணு விளையிற பூமின்னு சொல்லிட்டு ஸோ அது உண்மை தான் ஏன்னா இந்த ஊரில் வந்துட்டு வந்துலேருந்து பார்த்தோன்னா அந்த வாய்க்கால் தண்ணி போய்கிட்டே தான் இருக்குது இங்கே வந்து கூட நாங்கள் கூட அடிக்கடி வந்து குளிப்போம் இங்கே நிறைய பேர் குளிக்கிறாங்க வந்து துணி துவைக்கிறாங்க இல்லை எல்லா இடத்துலையுமே படி வச்சுருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருப்போம் குழந்தைங்கள வெளியே பீச் பார்க் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது தான் சந்தோஷம்னு ஆனால் இந்த மாதிரி ஒரு தனிமையான இடத்துல கொண்டு வந்து விட்டோம்னா குழந்தைங்க அழகாக விளையாடுறாங்க அந்த இடத்துல நம்ம மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது பயங்கர ஹாப்பியாக விளையாடுறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பெருசாக ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்காது அந்த வாத்து முட்டை கிடச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏதோ சும்மா ஜாலியாக சுற்றி பார்த்தோம் அவ்வளோதான் நன்றி